இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி தலைமை அலுவலகம் சார்பாகவும் மத்திய கண்காணிப்பு ஆணையமும் இணைந்து விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் நாங்கள் அப்சர்வ் செய்கிறோம். அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு பெசன் நகர் பீச்சில் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சார்பாக விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் மத்திய கண்காணிப்பு ஆணையம் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாளான 31/10 அக்டோபர் 31 எந்த வாரத்தில் வருகிறதோ அந்த வாரம் முழுவதும் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்காக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சார்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இதன் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு பகுதியாக நடைபயணமும் பல்வேறு கருத்தரங்கங்கள் அதேபோல காம்படிஷன்ஸ் அமங் ஸ்டாப்ஸ் இதெல்லாமே வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சார்பாக பொதுமக்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள் வந்து அனைவருமே லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு உறுதிமொழியை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2024 ஆண்டினுடைய விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்கினுடைய தீம் வந்து இன்டெகிரிட்டி ஃபார் ப்ராஸ்பரிட்டி, கல்ச்சர் ஆஃப் இன்டெகிரிட்டி ஃபார் நேஷன்ஸ் ப்ராஸ்பரிட்டி. அதாவது வந்து நேர்மையான சமூகமே செழிப்பான பாரதத்திற்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ற வகையில் வந்து கல்ச்சர் ஆஃப் இன்டெகிரேஷன் ஃபார் நேஷன்ஸ் ப்ராஸ்பரிட்டி. ஸோ தட் இஸ் த தீம். ஸோ அதன் ஒரு பகுதியாக நாங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ பொதுமக்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சார்பாக வேண்டுகோள், இந்த விழிப்புணர்வு அனைவருக்கும் போய் சேர வேண்டும். லஞ்சம் கொடுக்க மாட்டோம், லஞ்சம் வாங்க மாட்டோம், லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் என்ற நோக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு தலைமை அலுவலகத்தின் சார்பாக அனைத்து உயரதிகாரிகளும் மற்றும் எங்களுடைய விஜிலன்ஸ் ஆபீசர் திரு ராஜீவ்குமார் அவர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம்.